வணக்கம். என் பேர் மணிமாற திருவண்ணாமலை மாவட்டம். கடந்த 21 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சாலை ஓரங்கள் தோல்நோய் பாதிக்கப்பட்டவங்க, மணலில் பாதிக்கப்பட்டவங்க, சாலை ஓரம் அதனுடைய இறந்தவங்களை வந்து மறுபடியும் வந்து காவல்துறை அனுமதி பெற்று நம்ம வந்து 21 ஆண்டாக நல்லடக்கம் பண்ணிடுவோம். இதனால் வைக்கும் பார்த்தீங்கன்னா 2051 பிரசாதம், இன்றைக்கி ஒரு 3 பிரசாதம் நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா உறவினர்களை யாரும் வந்து உரிமை கோராத நிலையில் காவல்துறைகிட்ட அனுமதி பெற்று அவங்களுடைய பார்வையில் இறைவன் தலைமையில் என்னுடைய முன்னிலையில் அவங்களுக்கு நல்லடக்கம் பண்ணி ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு நபர் ஒரு உறுப்பினர் நம்ம சகோதர சகோதரிக்கு எப்படி ஒரு நல்லடக்கம் பண்ணமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். உண்மையாக சொல்லப்போனால் இன்றைக்கி அதிக முதியோர்களை தான் சாலையில் விட்டுடுறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு உறவு இருக்குது. யாரையும் பெற்ற தாய் தந்தையும் சரி சகோதர சகோதரியும் சரி எத்தாந்து சாலையில் விட்டுறாதீங்க. நம்ம ஒரு கடமை செய்யணும். நம்ம வாழ்க்கையில் இறைவனாக அருள் பெற்று நம்ம பிறந்திருக்கோம், ஒரு நாள் இறப்பு கண்டிப்பாக இருக்குது. தயவுசெய்து அவங்க நம்ம சகோதர சகோதரியாக கடைசி நிலையில் நல்லடக்கம் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறையிலேருந்து ஐயா ரெண்டு பேரும் இந்த மழையிலையும் வந்து அவங்க கூட இருந்து அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து நல்லடக்கம் பண்ணாங்க. காவல்துறைக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து உண்மையாக சொல்கிறேன், இந்த 2051 பிரசாதத்துக்கும் காவல்துறை அனுமதி பெற்று தான் ஒரு கூடலாம் நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த காவல்துறை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நல்லடக்கம் பண்ண ஒரு காவல் தெய்வமாக இருந்து நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து அதே போல் தமிழக அரசும் நமக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டில் தான் வந்து நம்ம தொடர்ந்து இந்த சேவைகளை பணிகள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இது மாவட்ட நிர்வாகத்துக்கும் சரி மாவட்ட காவல்துறைக்கும் சரி அவங்கள நான் என்னுடைய பணிவாத கோரிக்கையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் தமிழக டிஜிபியும் சரி பல முறை நம்மளுக்கு கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. உண்மையாக அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் பார்க்கவே முடியாது. பல முறை நம்மக்கிட்ட கேட்டிருக்காரு, உங்களுக்கு எதனா செய்யணுமா, உங்களுக்கு என்னெல்லாம் அடிப்படை தேவை அப்படின்ட்டு. அதே போல் இவங்களை பொறுத்தளவு நான் ஒரு காவல்துறையாக நான் பார்க்குறதுல ஒரு காவல் தெய்வமாக தான் பார்க்குறேன். கூட வந்து 24 மணி உழைக்கிறாங்க. அதே போல் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவட்ட பொறுப்பாளர் ராமன் அண்ணன் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த மக்களுக்கு சேவை செய்ய உறுதுணையாக இருக்காரு. இது அனைத்துக்கும் காரணம் எல்லாமே இறைவன் அருணாச்சல ஈஸ்வர் உண்ணாமலையம்மன், என் தாய் பச்சம்மன், என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய குருநாத அகோரி பாபாதம். அவங்களுடைய பாதத்தை வணங்கி இந்த ஆத்மா 3 ஆத்மாவும் சாந்தியடையும் சமாதானம் வந்து எல்லாமே இறைவன் வேண்டிக்கிறேன். அறிவோம் அறிவோம் அறிவோம். மற்றவளை சொல்கிறல்ல இந்த கடந்த 21 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 2051 உடலை வந்து இன்றைக்கி பாலா சுடுகாட்டில் வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். இந்த 2051 உடலையும் வந்து அவங்க அஸ்தி வந்து இப்போ வர 15ஆம் தேதி அமாவாசை அன்றைக்கி பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி காசில் இவங்க அஸ்தியெலாம் கரைச்சி இவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நாங்கள் எல்லாம் அதோடைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாமே இறைவனுக்கு நன்றி.